தமிழ்நாட்டில் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனா காணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புத்த புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. யாருன்னா நம்ம நடிப்பின் நாயகனான சூர்யா அவர்கள். அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் தான் தளபதி விஜய் அவர்கள் அவங்களுடைய ஃபேனுக்கா இல்லை ரிலேட்டிவ்க்கான்னு தெரியல வீடியோ கால் வந்து பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தார் இல்லையா, அதே வகையில் இப்போ நம்ம சூர்யா அவர்களும் வந்து வீடியோ கால் வந்து பண்ணியிருக்காரு. யாருக்குன்னா அவங்களுடைய ஃபேனுக்கு. என்ன ஆயிருக்குன்னா அதாவது அவங்களுடைய ஃபேன் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. இதை கேள்விப்பட்ட நம்ம சூர்யா அவர்கள் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கு வந்து நம்ம சூர்யா அவர்கள் அவங்களுடைய போன்ல இருந்து ஒரு வீடியோ கால் வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணி அந்த ஃபேன் கிட்ட வந்து நலன் விசாரிச்சது மட்டும் இல்லாம இனிமேல் வந்து பார்த்து ரொம்ப சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி பல அட்வைஸும் வந்து கொடுத்திருக்காரு. நம்ம சூர்யா அவர்கள் பேசினா அந்த ஒரு வீடியோ கால் இமேஜ் இப்போ சோஷியல் மீடியாவே வந்து கலக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்படும் போது பார்க்கும் போது ரொம்பவே மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய ஹீரோஸ் வந்து கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு ஹீரோஸும் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே பத்திரமா சேஃபா பாத்துக்கிறாங்க. ஏதாவது ஒன்னா கேர் எடுத்து பேசுறாங்க அப்படின்னு நினைக்கும் நம்ம தமிழ் சினிமாவோட பெரிய ஹீரோஸ் நினைச்சாலே வந்து பாத்தீங்கன்னா பெருமையா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, சூர்யா அவர்கள் பண்ண இந்த ஒரு காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா உலகம்ல நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க விளக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சார் நீங்க வந்து இந்த இடத்துல இப்படி வந்து அடி பண்ணி அடி அடிச்சு விடுறீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க வரீங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், இது இது இவ்வளோ போ இவ்வளோ சும்மா இவ்வளோ போதுண்ணா இவ்வளோ சொல்லுங்கள். ஆ அது போதும், போதுமா இவ்வளோ போதும். ஆ சரி, அவ்வளோ பேசிட்டு அடி வந்து இப்படி பார்த்தோம்னா அழகாக இருக்கும். என்னடா இது ஆம்பளைங்களே இவ்வளோ அழகாக நடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம். சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பயங்கர டேலண்ட் பார்த்தீங்கன்னா. இந்த படத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் வந்து எப்படின்னா சாங்ஸ், அவர் வந்து ஒரு ஒரு கானா ஸ்டைலில் ஒரு சாங் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அப்படியே பார்த்தோம். நானும் ரவுடி தான் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சாங்கெல்லாம் வந்து. ஒன்று ஒவ்வொரு சாங்கும் ஒரு ஒரு வெரைட்டிஸ் இருக்கும். ஒரு வேறு பேர் நாலு பேர் நாலு கவிஞர் எழுதின சாங் மாதிரி இருக்கும். அப்போ அந்த நாலு கவிஞரும் ஒன்றா அவருக்குள்ளே இருக்காங்க.